நாங்கள் இன்றைக்கி சொர்ணம் கிச்சனில் சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷு சோயா குருமா எப்படி செய்யறன்னு பார்க்கலாம். இது வந்து 150 கிராம் ஒரு 10 நிமிஷம் சுடுதண்ணியில் ஊற வச்சு நல்லா புளிஞ்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இதுக்கு பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கிறேன், தக்காளி ஒன்று. நீங்கள் இப்படி வதக்கிறதுக்கு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் காரத்துக்கு. நான் வரமிளகாய் போடுறேன், குழம்பு மிளகாய் பொடி போடுறேன். இது வந்து புளிக்குழம்பு பொடி. இது குருமா பொடின்னு சொல்லலாம், புளிக்குழம்பு பொடி. புளிக்குழம்பு பொடின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன், நீங்கள் அதில் போய் பார்த்துக்கலாம். இது முதல் எடுத்த தேங்காய் பால், முதல் அரைக்கிற தேங்காய் பால். இது வந்து ரெண்டாவது எடுத்து வச்சுருக்கிறேன். இது வாங்க எப்படி செய்யறேன்னு பார்க்கலாம். வானொலி அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றியிருக்கிறேன். கடுகு போட்டுக்கலாம், கடுகு வெடிச்சிடுவேன். வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுவேன். தக்காளி போட்டுடலாம். வரமிளகாய் ஒன்று, நீங்கள் கண்டிப்பாக பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. அந்த குருமா பொடியில் காரம் இருக்குது, நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் போட்டு வதக்கிக்கோங்க. தேவையான அளவு மஞ்சத்தூள், புளிக்குழம்பு பொடி, இது நீங்கள் தேவையான அளவு போட்டுக்கலாம். நான் 3 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். சோயா போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு, உப்பு போட்டு நல்லா நல்லா வதக்கிடலாம். ரெண்டாவது எடுத்து தேங்காய் பால் ஊற்றிடலாம். தேவைப்பட்ட தண்ணி ஊற்றிடலாம். தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கிறேன். இது இப்படியே கொஞ்சம் நேரம் வேகட்டு, ஒரு மூடிடலாம். ஒரு 5 லிருந்து 7 நிமிஷம் வேகட்டு. ரெண்டாவது பால் 7 நிமிஷம் வெந்துடுது. இப்போ முதல் எடுத்து தேங்காய் பால் ஊற்றிடலாம். இது ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு கொதி வந்தால் போதும், ரொம்ப கொதிக்க வேண்டியதில்லை. நீங்கள் பால் எடுக்கனால பால் ஊற்றலாம், இல்லாட்டி நீங்கள் தேங்காயும் கூட அரைச்சி ஊற்றிக்கலாம். இது கொத்தமல்லி தழை போட்டு, ஒரு கொதி வந்ததையும் நம்ம கொத்தமல்லி தழை போட்டு இறக்கி வச்சிடலாம். தேங்காய் பால் ஊற்றி கொதிச்சுடுது. அதையும் நீ கொதி ரொம்ப நேரம் கொதிக்கிறக்கு விட வேண்டாம். கொத்தமல்லி தழை போட்டு நம்ம இறக்கி வச்சிடலாம். இப்போ டேஸ்டியான இப்போ சோயா குருமா ரெடி. இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குது சப்பாத்திக்கு. இது வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ்லேயும் என்னென்னு சொல்லுங்கள்.